உலக தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். எனக்கு எங்க வந்திருக்கனா வந்து ஒரு லாவெண்டர் ஃபார்ம். சோ ஃபுல்லா வந்து லாவெண்டர்ஸ் இருக்கு. இங்க வந்து நம்ம மெயினா வந்து போட்டோ ஷூட் பண்ணலாம். நல்லா சும்மா வந்து நம்ம டைம் ஸ்பென் பண்ணலாம். நல்லா இருக்கும். எப்படி இருக்கு பார்க்கலாம். ஆ இல்ல. பூக்கள் நடுவில் மறைஞ்சிருக்கேன். நல்லா ஒரு ஸ்நாக் சாப்பிட்டுட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோம்மேட் ஸ்நாக்கு. அதனால் இது வந்து ஹோம் படி. இது ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸ்லேயே நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் அது வரைக்கும் வந்து இந்த லாவெண்டர் கொஞ்சம் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரிப்பை வந்து ஆயிடுச்சு. இப்படி தூக்கிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு எடுத்துருங்க. நிறைய குவாலிட்டியும் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நான் நல்லா விட்டு விட்டுட்டேன். உடனே ஆறிடுச்சு வர மெலிசாருக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். நான் அந்த ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன். ஓம்படி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இது குட்டி குட்டியாக நல்லா அழகாக ஈவனாக அதே கன்சிஸ்டன்ஸில் இருக்குது. பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கெஸ்ட் வரும்போது கூட கொஞ்சம் கொஞ்சம் சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் ஹோம் மேட் ஸ்நாக் பண்ணுறது வந்து நல்லா ப்ரௌடாக சர்வ் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து நல்லா வாசனையாக இருக்குது. லெவன்டர் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து நல்லா முழுசாக வளர்ந்துருக்கு. இதே வந்து நம்ம பிச்சுருவாங்க. இங்கே பாருங்கள் நல்லா கட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து அது முத்தலாக பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு அதை வந்து பஞ்ச் ஆக்கி அதை வந்து விற்பாங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பன்சஸ்ஸாக இருக்கே பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து அங்கே விற்பாங்க. அதை போய் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே நம்ம வேறு எதுவும் பறிக்கக்கூடாது. அவங்களே கரெக்டாக எதெல்லாம் முத்திருக்கோ அதை பார்த்து கரெக்டாக இருந்தால் பன்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே என்ன வச்சுருக்கேன்னா வந்து நல்ல ஒரு காரா பூந்தி. இது வந்து வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதை காலையிலே பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எப்படி பண்ணதை நீங்கள் போய் பார்த்துருவாங்க. இது மாதிரி ஹோம் மேடாக பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணலாம். நல்லா ஈஸியாக நமக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம்லாம் நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பார்த்துருவாங்க. கார பூந்திக்கு வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் அப்போ தான் நல்லா வரும். இல்லைன்னா அது வந்து சப்புன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அது ஒரு ரெட் கலர் வரும். அப்போ தான் வந்து அது கார பூந்தி மாதிரி நல்லாயிருக்கும். சரி பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டிலே பண்ணிட்டோம். நல்லா கடையில் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஒரு கேஷ் நட்ஸு அது கூட வேர்க்கடலை நல்லா சேர்த்து நல்ல ஒரு காரம் வந்து ரெடி ஆகிடுச்சுடா. இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா நான் வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கும். நல்ல ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா சாப்பிடலாம் நம்ம இதை. ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு அவுட்டிங் காட்டலாம்னு சொல்லி தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.